சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் தமிழ் புத்தாண்டு பதிவு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுப கிருது வருடத்தை வரவேற்கும் விதமாக நாம் கனி காணுதல் அல்லது கை நீட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா. அது நம்முடைய சம்பிரதாயம் இல்லை என்றாலும் கூட அந்த சம்பிரதாயம் நல்ல விஷயமாக இருக்கும்பொழுது நாம் அதை கடைபிடிக்கலாம், தவறில்லை. இது வந்து கேரள மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம். இந்த கனி காணுதல் அப்படின்றத கேரள மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த சம்பிரதாய முறை நல்லா இருக்குது அப்படின்னும் போது நாமும் கூட அதை செய்யலாம், தவறு கிடையாது. சரி, இப்போது இந்த கனி காணுதல் அப்படின்றத நாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கனி காணுதல் அப்படின்னும்போது வருடம் முழுக்க எல்லா அம்சமும் நிறைந்ததாக இருக்கும். அதாவது நல்ல கனிந்த பழங்கள், இனிப்பான பழங்கள் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க இனிப்பானதாக இருக்கும். அதில் வைக்கக்கூடிய கண்ணாடி நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நமக்கு பிரதிபலிக்கும். நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அதே மாதிரி அதில் வைக்கக்கூடிய பணம், ரூபாய் நோட்டுகள் வாழ்க்கை முழுக்க, அதாவது அந்த வருடம் முழுக்க நமக்கு அந்த பணத்தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி அந்த கனிக்காணுதல் தட்டில் வைக்கக்கூடிய நகைகள், வெள்ளி தங்க நகைகள், நாணயங்கள், இதெல்லாம் இதுவும் கூட நமக்கு வருடம் முழுக்க, இந்த சுபக்ரது வருடம் முழுக்க நமக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சம்பிரதாயம். இதை நாம் எப்படி செய்ய போகிறோம், எப்போ செய்யணும்? இதை நிறைய பேர் தவறுதலாக நள்ளிரவில் செய்வாங்க. அதாவது சித்திரை 1ஆம் தேதி அப்படின்னும் பொழுது 12 மணிக்கு முதல் நாள் இரவே 12 மணிக்கே இந்த கனிக்காணுதல் அப்படின்றத செய்கிற ஒரு வழக்கம் தவறுதலாக நாம் கடைபிடிச்சிடும். அப்படி இல்லாமல் கனிக்காணுதல் அப்படின்றத சித்திரை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில், அதாவது 4 லிருந்து 6 மணிக்குள்ள இந்த கனிக்காணுதல் அப்படின்றத செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இதுதான் கனிக்காணுதல். நள்ளிரவில் செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு சூரிய உதயம் எப்போ, அந்த நாள் துவக்கம் எப்போ, இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் நாம் பார்க்கும்போது நமக்கு அந்த நேர காலங்கள்லாம் தெரியும். இதில் நாம் அதெல்லாம் எதையுமே பார்க்கறது இல்லாமல் 12 மணி ஆயிடுச்சுன்னா நாள் பிறந்தாச்சு அப்படின்னு நாம் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, வாழ்க்கை முழுக்க சிறப்பாக இருக்கலாம். அதாவது நமக்கு அதிகாலை அப்படின்றது தான் பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில் 4 மணிலிருந்து 6 மணி 6.5 மணி வரைக்கும் நாம் இந்த விஷயங்களை செய்யலாம். அதாவது கனிக்காணுதல் அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பூஜை அறையில் முதல் நாள் இரவே, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நீங்கள் இந்த கனிகள் நிறைந்த தட்டை வந்து பார்க்க போகிறீங்க. அப்போது நீங்கள் முதல் நாள் இரவே, நான் பூஜை பாத்திரங்கள்லாம் தயார் பண்ண சொன்னேன் இல்லையா, புதன்கிழமை இரவே வந்து இதெல்லாம் தயார் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போவே இந்த விஷயத்த செய்யுங்க. ஒரு மூங்கில் தட்டு இல்லை அப்படின்னா ஒரு புதுசான எவர் சில்வர் தட்டு, பிளாஸ்டிக்லாம் வைக்காதீங்க. அழகாக இருக்கின்றதால பிளாஸ்டிக்லாம் வைக்காதீங்க. மூங்கில் தட்டு ரொம்ப சிறப்பானது. அந்த மூங்கில் தட்டில் இந்த மாம்பழம், கொய்யா, திராட்சை, ஆப்பிள், மாதுளைப்பழம், உங்களுக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ, வாழைப்பழம், பலாப்பழம், உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு அந்த தட்டில் வச்சுருக்கு. அந்த தட்டிலேயே ஒரு கண்ணாடி, சின்னதாக ஒரு கண்ணாடி, பெருசாக தான் இருக்கும் கிடையாது, சின்னதாக ஒரு கண்ணாடி அதையும் வச்சுருங்க. அந்த பழங்களுக்கு நடுவிலேயே ரூபாய் நோட்டுகள், சில்லறைகள், நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய தங்க வெள்ளி நகைகள் இதையெல்லாமும் வைங்க. அதனோட கூடவே ஒரு வெத்தலை பாக்கு, அதாவது வெத்தலை கொஞ்சோண்டு சீவல், அதில் வந்து முடிஞ்சால் 2 பழம் இல்லையா, அது பழத்தட்டில் தான் நம்ம வைக்கிறோம், அதனால் அது வெத்தலை பாக்கு மட்டும் வைங்க. அதாவது வெத்தலை சீவல் மட்டும் வச்சுட்டு இந்த பூஜை அறையில் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, சித்திரை 1ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறீங்களா, எழுந்து தலைஸ்நானம் பண்ணுறீங்களா, தலைஸ்நானம் பண்ணிவிட்டு கண்களை அப்படியே மூடியபடியே, அதாவது கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும்னு கிடையாது, இது வந்து இதுதான் ஒரு வழக்கம், அதுக்காக சொல்ல வரேன். இதுதான் வந்து கேரள மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம், அதனால சொல்லணும்.
அப்படியே கண்களை மூடிட்டு இந்த வீட்டு பூஜை அறைக்கு வந்துட்டு பூஜை அறையை தொடர்ந்த உடனேயே அந்த மங்களகரமான பழத்தட்டு, அதுதான் கனிக்காணுதல், கனிகள் நிறைந்த தட்டு இல்லையா, இந்த கனிக்காணுதல் அந்த தட்டை நீங்க பார்க்கும்பொழுது அதுல பழங்கள் முடிஞ்சா இனிப்பு கூட வச்சுக்கலாம். அதாவது முதல் நாளே செஞ்சு வச்சிடாதீங்க, அதை காலம்பரை செஞ்சு கூட வச்சுக்கலாம், இல்லை ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது கூட வாங்கிக்கங்க, அதிகம் வாங்கி அதில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கனிகள் நிறைந்த தட்டில் இந்த கனிகள், இனிப்புகள், ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள், தங்கம் வெள்ளி நகைகள், ஒரு கண்ணாடி, இத்தனையும் அதில் இருக்கும். இது அத்தனையும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். நீங்கள் இந்த கனிக்காணுதல் அப்படின்றத அந்த கனிகளையும் பார்த்துட்டு, அந்த ரூபாய் நோட்டுகள், தங்கம் வெள்ளி நகைகள் இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பிரதிபலிப்பை அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, அதற்கு பிறகு உங்களுடைய நாளையும் நீங்கள் துவங்க போகிறீங்க. இதை வந்து நாம் வந்து இப்படி பார்க்கணும். இதை நம்ம குழந்தைகளுக்கு நாம் காட்டணும் இல்லையா, இந்த கனிக்காணுதல் அப்படின்றத குழந்தைகளுக்கு எப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பையனோ பொண்ணோ யாரோ, உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் அந்த கனிக்காணுதலை எப்படி காட்டணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகள் ஸ்நானம் பண்ணிடுவாங்களா, ஸ்நானம் பண்ணிவிட்டு புத்தாடையை போட்டுப்பாங்களா, புத்தாடையை போட்ட பிறகு நேரம் அம்மா காஃபி இருக்கா அப்படின்னு வருவாங்க இல்லையா, அதற்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளோட கண்களை அப்படியே செல்லமாக மூடுங்க, மூடிட்டு அப்படியே பூஜை அறைக்கு கொண்டு வந்து அந்த கைகளை எடுத்துகிட்டு கண்களை திறந்து அந்த பழத்தட்டை பாரு அப்படின்னு சொல்லுங்கள். கனிக்காணுதல் அந்த பழத்தட்டை பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் கூட அந்த வருடம் முழுக்க நல்ல ஒரு மங்களகரமான வருடமாக அமையும். அதில் இருக்கக்கூடிய பழங்களாகட்டும், அதில் நம்ம பார்க்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகைகளாகட்டும், அதில் நம்ம பார்க்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்களாகட்டும், அதில் பார்க்கக்கூடிய இனிப்புகள் ஆகட்டும், அதில் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் ஆகட்டும், எல்லாமே மங்களகரமான ஒரு விஷயம் இல்லையா. அந்த தாம்பூலம் இது எல்லாமே மங்களகரமான விஷயம் இல்லையா. இதை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு காட்டும்போது அந்த வருடம் முழுக்க வந்து மங்களகரமாக இருக்கும். இப்போது அந்த பழத்தட்டில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி நகைகள், ரூபாய் நோட்டுகள் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் அப்படின்றத உங்கள் வீட்டில் பெரியவர், உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய மாமனார் மாமியார் இல்லையா, மாமனார் மட்டும்தான் இருக்காரு, இல்லை மாமியார் மட்டும்தான் இருக்காரு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கையில் அந்த பழத்தட்டு, கனிகள் நிறைந்த, மங்கள பொருட்கள் நிறைந்த அந்த தட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தைகள், அம்மா அப்பா எல்லாருமாக சேர்ந்து உங்கள் வீட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. வாங்கிட்ட பிறகு அவங்க அந்த பழத்தட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுதான் கை நீட்டம்னு சொல்லக்கூடியது. கை நீட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு இதுதான் கை நீட்டம்னு அர்த்தம். அந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும்போது பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த பணத்தை நாம் வாங்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சுப செலவுகள் மட்டுமே இருக்கும், கடன்கள் இருக்காது, தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகாது, செலவுகள் அதிகமாகாது, மருத்துவ செலவுகள் வராது அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தட்டு, அதாவது தட்டில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள், அந்த ரூபாய் நோட்டுகள்லாம் பெரியவங்க தரும்போது நம்ம அதை வாங்கி நாம் ராசியானவர்கள் அப்படின்னும் போது பத்திரமா வச்சுக்கலாம். இல்லை அவங்களுடைய ஞாபகார்த்தமாக நாம் ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பணத்தில் நாம் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பழங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்பம் சகிதமாக சாப்பிடலாம் சரிங்களா. இதுதான் வந்து கனிக்காணுதல். நான் மறுபடியும் சொல்கிறேன், நள்ளிரவில் பண்ணுறேன், நள்ளிரவில் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தவறிய நேரத்தில் இந்த கனிக்காணுதல் இதெல்லாம் பண்ணாதீங்க. அதிகாலையில் சூரிய உதயம் அப்படியே மெதுவாக சூரிய பகவான் கண்ணை தொட்டு பார்ப்பார்ல, ஒரு ஆரஞ்சு நிறமாக வருவார் இல்லையா, அருண் என்ன சொல்லுவோம், இந்த ஆரஞ்சு நிறமாக வருவார் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தில் இந்த கனிக்காணுதல் அப்படின்றத நாமும் பார்த்து குழந்தைகளுக்கும் அந்த கண்களை மூடி அந்த கனிக்காணுதல் அப்படின்றத காமிக்கும் பொழுது நிஜமாகவே இந்த சுபக்ருது வருடம் முழுக்க பேருக்கு தகுந்த மாதிரி சுகமாக அமையும் சரிங்களா. கனிக்காணுதல் பற்றி சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே இந்த பதிவு ஓ இதுதான் கனிக்காணுதலா அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக 12 மணிக்கு செய்கிறது, 11:30 மணிக்கே நம்ம குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கு நேரம் கட்ட நேரத்தில் பூஜை அறையை திறந்து நம்ம கனிக்காணுதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கனிக்காணுதல் அப்படின்றத ஹாலில் வச்சு நம்ம ஒரு ஸ்டூலில் வச்சு டைனிங் டேபிளில் வச்சு நம்ம தீப்பாயில் வச்சு நம்ம பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. இதுதான் கனிக்காணுதல். ஒரு சிலருக்கு பூஜை அறை சின்னதாக இருக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டில்
ஏதாவது ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு இந்த கனி காணுதல் அப்படின்றத பண்ணலாம். இருக்கிற இடத்துல நாம் எதையுமே சிறப்பாக செய்ய முடியும். அதுக்காக வீடு பெருசாக இருக்கணும், பூஜை அறை பெருசாக இருக்கும், பூஜை அறை தனியாக இருக்கணும்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதில் நாம் எப்படி சிறப்பாக எதையுமே செய்யலாம் அப்படின்றத நாம் பண்ணாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை.